بسم الله الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبارند سهودرغلي سنر باڑتلي إرضياغ المسائل الأربع نانغ مسألاكل انبذلي رند ويدينغلي بارتوم نانغ أمشنغلي مدل أمشم علمي كتركول بذي رند آوذي அதனை அமல் செய்வது அமுல்படுத்துவது மூன்றாவது விடயத்தை நாங்கள் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது விடயம் என்னவென்றால் இல்மை கற்ற பிறகு அதை வாழ்க்கையிலே எடுத்து நடந்த பிறகு என்ன செய்ய வேண்டும். மூன்றாவதாக அத்தஅவத்து இலை அதன் பக்கம் நாங்கள் அழைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே விளக்காசிரியர் அது சம்பந்தமாக சில குறிப்புகளை எழுதியிருக்கின்றார். முதல் குறிப்பு என்னென்றால் லித்தஅவத்தி ஷுரூதுன் வ தவாபித் யஜிபு அன் தகூம அலைஹா வ மின் அஹம்மிஹா. தஅவாவுக்கு சில நிபந்தனைகளும் வரையறைகளும் இருக்கின்றன. தஅவா என்பது இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதிலே அதில் மிக முக்கியமான நிபந்தனைகளை குறிப்பிட்டிருக்கின்றார். நான்கு நிபந்தனைகள். அதில் ஒன்று, தஅவா அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும், இக்லாஸோடு அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். அன் தகூன தஅவத்து ஹாலிஸதன் லிவஜ்ஹில்லாஹி தஆலா. இரண்டாவது, அன் தகூன தஅவத்து மப்னியதன் அலல் இல்மி ஷர்ஈ. தஅவா மார்க்க அறிவின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அந்த தஅவா எப்படி அமைய வேண்டும்? மார்க்க அறிவு தஅவா செய்பவரிடத்தில் இருக்க வேண்டும். எனவே மார்க்க இல்ம் ஷரை, மார்க்க அறிவின் அடிப்படையில் இந்த தஅவா அமைக்கப்பட வேண்டும். மனோ இச்சையின் அடிப்படையில் அமைக்க முடியாது என்பதை நாம் பிறகு விரிவாக சற்று பார்ப்போம். மூன்றாவது நிபந்தனை, தஅவா ஹிக்மத்தோடு நடக்க வேண்டும். அதேபோன்று சபர், தஅவாவில் ஹிக்மத்தும் சபரும் இருக்க வேண்டும். அந்த தகூன தஅவத்து பில் ஹிக்மதி வஸ்ஸபர். தஅவாவில் நுணுக்கமான ஞானத்தை நாங்கள் பேண வேண்டும். நாம் யாரை தஅவா செய்கின்றோமோ அவரை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கான சரியான சிறந்த வழியை நாங்கள் கையாள வேண்டும். மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறையிலே நாங்கள் அந்த தஅவாவை அமைக்க வேண்டும். வஸ்ஸபர், அதே நேரத்திலே அதன் விளைவுகளை பொறுத்து கொள்கின்ற தன்மையும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஹிக்மத் என்பது சில பேர் தவறாக விளங்கியிருக்கிறார்கள், மார்க்கத்தை மறைப்பதென்று நிச்சயமாக இல்லை. மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அதே நேரத்தில் நல்ல அறிவு ஞானத்தோடு விவேகத்தோடு அதனை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் ஹிக்மத். எனவே ஹிக்மத்தோடு தான் எங்களுடைய தஅவா பயணம் இருக்க வேண்டும். நாம் ஏதோ சொல்லிவிட்டு சென்றால் சரி, அவர் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் விட்டுவிடட்டும் என்பதல்ல. நாங்கள் எவ்வாறாவது ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். தான் ஹிக்மத். நாலாவது விடயம், இந்த தஅவாவை செய்கின்ற ஒருவர் அவர் யாருக்கு தஅவா செய்கின்றாரோ அவர்களை பற்றிய அறிவு, அந்த மக்களை பற்றிய அறிவு, அவர்களுடைய நிலைமையை பற்றி இவர் கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த திம்ம முராஆத்து அஹ்வாலில் மத்உவீன். அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்ற போன்ற விடயங்களை ஒருவர் தெரிந்திருந்தால்தான் சிறந்த முறையிலே அவருக்கு தஅவா செய்வதற்கு முடியும். எனவே இந்த நான்கு விடயங்களையும் தஅவாவிலே ஒருவர் பேண வேண்டும் என்று விளக்காசிரியர் குறிப்பிலே சொல்கின்றார். பிறகு அதற்குரிய ஆதாரங்களையும் சொல்லியிருக்கின்றார். அத்தலீலு அலா ஹாதிஹி ஷுரூத் கவுலுல்லாஹி தஆலா قل هذه سبيلي ادعو الى الله. இதற்குரிய ஆதாரம் என்ன? அல்லாஹ் தஆலாவுடைய இந்த குர்ஆன் வசனம் கூற்று. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான்? قل نبي நீங்கள் சொல்லுங்கள், هذه سبيلي இதுதான் என்னுடைய பாதை, ادعو الى الله நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுக்கின்றேன். على بصيره தெளிவான அறிவின் மீது இருந்து கொண்டு, انا ومن اتبعني நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான பசீரா, பசீரா என்றால் இங்கே அறிவு, தெளிவான தெளிவின் மீது இருந்து கொண்டு நாங்கள் அழைக்கின்றோம். வசுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவை நாங்கள் தூய்மைப்படுத்துகின்றோம். வமா அன மினல் முஷ்ரிகீன்,
நான் ஷிர்க் செய்பவர்களில் ஒருவனாக இல்லை. இங்கே நீங்கள் ஒவ்வொரு இந்த வசனத்தில் இந்த நிபந்தனைகளுக்கு, ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று அந்த எப்படி நாங்கள் அதை விளங்கிக் கொள்வது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் விளக்காசிரியர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னுடைய பாதை. என்னுடைய பாதை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்லது எது, அவர்களுக்கு இறங்கிய இந்த வஹி, இந்த குர்ஆனும் சுன்னாவும், அல்லாஹுடைய மார்க்கம், நபி அவர்கள் கொண்டு வந்த அல்லாஹுடைய மார்க்கம். குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்னுடைய பாதை. அதுஉ இலல்லாஹ், நான் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன். இங்கே என்ன கவனிக்க வேண்டுமென்றால், என் பக்கம் நான் அழைக்கவில்லை. இங்கே இஹ்லாஸ், அல்லாஹுக்காகத்தான் என்னுடைய தஅ்வா இருக்கிறது, அல்லாஹுவின் பக்கம் அழைக்கின்றேன். ஒரு தாயி எப்படி இருக்க வேண்டும், அவன் தன்னை நோக்கி மக்களை அழைக்கக்கூடாது, அல்லாஹுவை நோக்கித்தான் அவன் அழைக்க வேண்டும். அப்போதுதான் அவன் இஹ்லாஸ் உள்ள ஒரு தாயியாக இருப்பான். மக்களை அல்லாஹுவிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அல பசீரா, தெளிவான அறிவு. அல் பசீரா, தெளிவு. தனக்கே தெளிவில்லாமல் இன்னொருவரை அழைக்க முடியாது. முதலிலே ஒருவர் அழைக்கின்ற ஒருவர் அவரிடத்திலே மார்க்கம் சம்பந்தமான தெளிவு இருக்க வேண்டும். இங்கே பசீரா என்று அல்லாஹ் சொல்வது அல் இல்ம், அதுதான் அறிவு. இந்த இல்ம் என்பது எதை பற்றிய அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் என்றால், ஷரா, மார்க்கத்தை பற்றிய அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவு, அதோடு சம்பந்தப்பட்ட அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஷரியத்துடைய அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது ஹாலுல் மத்உ, அந்த அழைக்கப்படுகின்றவர் யாரை இவர் அழைக்கின்றாரோ அப்படியான அந்த மனிதர்களுடைய நிலைமையை பற்றி இவர் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது அத்தரீக்குல் மூசிலி இலல் மக்சூத், அத்தரீக்குல் மூசிலி இலல் மக்சூத், நோக்கத்தை அடைவதற்குரிய பாதையை தெரிந்திருக்க வேண்டும். ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு ஒருவருக்கு எத்தி வைப்பது என்கின்ற பாதையை, வழியை அவர் தெரிந்து கொள்வது, இதுவும் ஒரு வகையான அறிவு தான். எனவே இந்த மூன்று வகையான அறிவும் அவரிடத்தில் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவை பார்த்தால் எங்களுக்கு இதனை கண்டுகொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரழியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், யா முஆதே, நீங்கள் யமனுக்கு போகிறீர்கள், அதாவது அஹ்ல கிதாப், வேதக்காரர்களிடத்திலே நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு போகிறீர்கள். எனவே அங்கே உள்ள அந்த அழைக்கப்படுகின்றவர்களுடைய நிலைமையை பற்றி நபி அவர்கள் அவர்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகின்றார்கள். எனவே இப்போது நூலாசிரியர், அதாவது மூல நூலாசிரியர் எவ்வாறு சொல்வதை போல் இருக்கிறதென்றால், இப்போது நீ கற்றுக்கொண்டு விட்டாய், பிறகு அமல் செஞ்சு விட்டாய், இப்போது நீ அதன் அடிப்படையிலே தாவா செய்வது உனக்கு கடமை. நீயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய சஹாபாக்கள் சலஃபு ஸாலிஹீன்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதே வழியிலே நீ செல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்வதை போன்று இருக்கிறது. எனவே தஅவா செய்வது மிக முக்கியமானது என்பது இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, நான்காவது இந்த மசாயிருல் அர்பா, அதிலே அல் இல்ம், அல் அமல், மூன்றாவது தஅவா, நான்காவது அஸ்ஸபர், அஸ்ஸபரு அலல் அதா ஃபீஹி, அதிலே வருகின்ற நோவினைகளை பொறுத்து கொள்வது. இங்கே சபர் என்று நூலாசிரியர் நான்காவதாக சொல்கின்றார். இதுக்கு விளக்காசிரியர் குறிப்பு எழுதுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நூலாசிரியர் என்ன சொல்ல வருகிறார், இப்போது நீ இந்த பாதையிலே செல்கின்ற பொழுது உனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். நபிமார்களுக்கு வந்ததை போன்று நிறைய சிக்கல்கள் ஏற்படும். அந்த நேரத்திலே நீ கட்டாயமாக பொறுமை செய்ய வேண்டும் என்று சொல்வதை போன்றிருக்கிறது. இப்போ அதற்கு பிறகு பொறுமை என்றால் என்ன என்பதை பற்றி சொல்கின்றார். மொழியிலே பொறுமை, அரபு மொழியிலே சபர் என்பது ஹப்ஸ், தடுத்து கொள்வது, ஒரு விஷயத்தை தடுத்து கொள்வதற்கு தான் சபர் என்பது மொழி ரீதியான அர்த்தம். மார்க்கத்திலே எதற்கு பொறுமை என்று சொன்னால், ஹப்ஸுன் நஃப்ஸி அலா அஷியா வன் அஷியா, உள்ளத்தை ஒருவன் என்ன செய்வது, சில விஷயங்களை செய்வதற்காக தடுத்து கொள்வது, அதை செய்வதற்காக உள்ளத்தை கட்டாயப்படுத்தி கொள்வது, இன்னும் சில விடயங்களை தவிர்ப்பதற்காக உள்ளத்தை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது, இதுதான் மார்க்கத்திலே பொறுமை. அதனால்தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பொறுமையை மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள். முதலாவது அஸ்ஸபுரு அலத்தா,
அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹி ஹத்தா துஅத்தா, அல்லாஹ்வுடைய வழிபாட்டு, அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹு தாலாவை வழிபடுவதற்காக பொறுமை செய்வது, அந்த வழிபாட்டை அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற வரையிலே பொறுமை தேவை. இல்லை என்றால் அவருக்கு அல்லாஹு தாலாவை வணங்க முடியாது. எனவே அல்லாஹு தாலாவை ஒருவர் வணங்குவதாக இருந்தால் அவர் அந்த வணக்கத்தை செய்வதற்கு அவரிடத்திலே ஒரு வகையான பொறுமை தேவைப்படுகிறது. இது ஒரு வகையான பொறுமை. பொறுமை இல்லை என்றால் அவர் அந்த வணக்கத்தை செய்ய மாட்டார். இரண்டாவது, அஸ்ஸபுரு அலா மஅசியத்தில்லாஹி ஹத்தா துஜ்தனப், அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ப்பதற்காக பொறுமை தேவை. அல்லாஹு தாலாவை மாறு செய்யாமல் இருப்பதற்கு, பாவத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பொறுமை செய்வே. இனி ஒரு இடத்துல பொறுமை இல்லை என்றால் அவர் பாவத்தை செய்கிறார். பொறுமை இருக்கக்கூடியவர் தன்னு அந்த பாவத்தில் இருந்து தன்னை தடுத்து கொள்கிறார். இது ஒரு வகையான இரண்டாவது வகை பொறுமை. பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அவரிடத்திலே கட்டாயம் பொறுமை தேவைப்படுகிறது. இல்லை என்றால், அவரிடத்திலே பொறுமை இல்லை என்றால் அந்த பாவத்தை அவர் செய்து விடுவார். மூன்றாவது வகை பொறுமை, அஸ்ஸப்ரு அலா அக்தாரில்லாஹில் முலிமா, அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற விதி, கஷ்டமான விதிகள், இவைகளை நாங்கள் பொறுத்து கொள்வது. நோய், கஷ்டங்கள், ஏழ்மை, வறுமை, துன்பங்கள், இந்த மாதிரியான விடயங்கள் வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற பொறுமை. எனவே இப்படி மூன்று வகையான பொறுமைகள் இருக்கின்றன. எனவே பொறுமை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இந்த மூன்று பொறுமைகளையும் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அடுத்ததாக நூல் மூல நூலில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், வத்தலீலு கௌலுஹு தஆலா, இதற்கு ஆதாரம் என்ன? இந்த நான்கு அம்சங்களுக்கு, அல் மசாயிலுல் அர்பாக்கு ஆதாரம் என்ன என்றால், சூரத்துல் அஸ்ர், குர்ஆனில் வரக்கூடிய சூரத்துல் அஸ்ர் தான் இதனுடைய ஆதாரம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கின்றான், இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர, வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்து, வதவாசௌ பில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டு, வதவாசௌ பில் ஸபர், பொறுமையையும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இப்படியான நான்கு பண்புகளையும் உடையவர்களை தவிர ஏனைய அனைத்து மனிதர்களுமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவிலே சொல்லிக்காட்டுகின்றான். எனவே இதுதான் இந்த நான்கு மசாலாவுக்கும் அடிப்படையான ஆதாரமாக இருக்கின்றது. விளக்க ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், நூலாசிரியரை பொறுத்தவரையிலே, மூல நூலாசிரியர் அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது அதை வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டு அதற்கு உரிய ஆதாரத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் இதற்குரிய ஆதாரத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், ஏன் அதாவது விளக்காசிரியர் சொல்கிறார், ஏன் மூல நூலாசிரியர் இவ்வாறு ஆதாரங்களை குறிப்பிடுகிறார் என்றால், ஒன்று மாணவனை பின்பற்றுவதற்கு, ஆதாரத்தையோடு பின்பற்றுவதற்கு, இத்திபாவுக்கு பழக்கப்படுத்துவதற்காக, அதாவது தக்லீது செய்யாமல் இத்திபாவுக்கு, அதாவது ஆதாரம் இல்லாமல் ஒருவருக்கு சொல்வதை கேட்காமல் ஆதாரத்தோடு நாங்கள் ஒரு மாணவன் செல்ல வேண்டும் என்பதை பயிற்றுவிப்பதற்காக ஒரு காரணம். இரண்டாவது காரணம், மாணவனிடத்திலே முரண்படுகின்றவருக்கு பதில் சொல்வதற்கு, மறுப்பு சொல்வதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். எனவே அது இரண்டாவது காரணம். ஆதாரம் இல்லாமல் நாங்கள் ஆயுதம் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாது. எனவே எங்களிடத்திலே ஆதாரம் இல்லாமல் நாங்கள் முரண்படுவதற்கு ஒரு விஷயத்தை விளக்க முடியாது. எனவே எங்களிடத்திலே ஆதாரம் இருக்க வேண்டும். அதற்கான அதொரு காரணம். மூன்றாவது காரணம், ஆதாரத்திலிருந்து நாங்கள் எப்படி ஒரு சட்டங்களை தொகுப்பது, குர்ஆன் ஹதீஸில் உள்ள ஆதாரங்களிலிருந்து நாம் எவ்வாறு சட்டங்களை பிரித்தெடுப்பது, எவ்வாறு நாங்கள் அதில் உள்ள சட்டங்களை விளங்கிக் கொள்வது, இதற்கான ஒரு ஆற்றலை மாணவனிடத்திலே வளர்க்க வேண்டும். இப்படி மூன்று காரணங்களுக்காகத்தான் ஆதாரங்களை அதிகமாக எப்போதும் நூலாசிரியர் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றையும் மூல நூலாசிரியர் கொண்டு வருகிறார். கால ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, லௌமா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன் அலா ஹல்கிஹி இல்லா ஹாதிஹி ஸூரத லகஃபத்ஹும், அல்லாஹு தஆலா, ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாங்க என்றால், அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு இந்த சூராவை தவிர வேறு எதுவுமே இறக்காவிட்டாலும் அவர்களுக்கு அது போதுமானதாக இருந்திருக்கும்
என்று சொல்கின்றார்கள். ஏன் சொல்கிறார் என்றால், இந்த சூரா ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தியாவசியமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதனால் தான் விளக்கத்தில் என்ன சொல்கிறார் என்றால், விளக்க ஆசிரியர், அல்லாஹு தஆலா ஷாஃபி இமாமுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும், தாவா செய்ய வேண்டும், அதன் பிறகு பொறுமை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த சூராவை மாத்திரம் அல்லாஹ் இறக்கியிருந்தாலே போதுமாக இருந்திருக்கும். ஆனால் குர்ஆனிலே நிறைய சூராக்கள் இருக்கிறது, முழு குர்ஆனும் இதற்கான ஆதாரமாக இருக்கின்றது. என்றாலும் அல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், இந்த சூரா மட்டுமே இந்த விடயத்துக்கு போதுமாக இருக்கிறது. அதே போன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு கூற்றையும் கொண்டு வந்திருக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சஹீஹ் புகாரியிலே, சஹீஹுல் புகாரியிலே ஒரு தலைப்பு போட்டிருக்கின்றார், பாபுன் அல் இல்மு கப்ல அல் கௌலி வல் அமல். கௌல் என்றால் பேசுவது, சொல்லுவதற்கும் அமல் செய்வதற்கும் முன்னால் இல்மை படிக்க வேண்டும், இல்மை படிக்க வேண்டும் என்கின்ற பாடம் என்று கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு அதற்குரிய ஆதாரத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். கௌலுஹு தஆலா, அல்லாஹுடைய கூற்று, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள், அல்லாஹு தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லிதம்பிக, உம்முடைய பாவத்திற்காக வேண்டி நீ மன்னிப்பு வேண்டுவாயாக. வலில் முஃமினீன வல் முஃமினாத், இன்னும் மூமின்களுக்கும் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு வேண்டுவாயாக என்று அந்த குர்ஆன் வசனத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டுவிட்டு என்ன சொல்கிறார்கள், ஃபபதஅ பில் இல்மி கப்ல அல் கௌலி வல் அமல், இல்மை கொண்டு அல்லாஹு தாலா ஆரம்பித்திருக்கிறான். ஃபஅலம், எதற்கு முன்னால் சொல்லுவதற்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதற்கும், வல் அமல், அதை அமல் செய்வதற்கு முன்னால், இஸ்திஃபார் செய்வதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், அமல்படுத்துவதற்கு முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே இல்ம் தான் முதலாவது, இல்ம் தான் இதில் முதலாவது. நாங்கள் இப்போ நான்கு மசலாக்களை படித்தோம், அதில் முதலாவது இல்ம், அதற்கு பிறகு அமல் செய்வது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு விளக்கமாக விளக்காசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், இமாம் புகாரி அவர்கள் அவருடைய நூலிலே இதனை ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறார். அதற்குரிய ஆதாரத்தையும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இல்மைத்தான் முதலாவது, நாங்கள் பேசுவதற்கும் அமல் செய்வதற்கு முன்னால் இல்ம் எங்களிடத்தில் தேவை என்பதற்குரிய ஆதாரத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒருவரிடத்தில் இல்ம் இல்லாமல் அமல் செய்தால் அவர் நசாராக்களுக்கு ஒப்பாகிறார். ஒருவர் இல்ம் இல்லாமல் அமல் செய்கின்ற பொழுது அவர் யாருக்கு ஒப்பாகின்றார், நசாராக்களுக்கு ஒப்பாகின்றார். இதனால் அவர் வழிகட்டு போவார். அதே நேரத்தில் இல்ம் இருக்கும் நேரத்தில் அமல் செய்யாவிட்டால் அவர் யகூதிகளுக்கு ஒப்பாகிறார்.